வணக்கம் நண்பர்களே, இப்போது வந்து சைனாவிலேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னா, இந்தியாவுக்கு வந்து சைனர்கள் சீனர்கள் யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. இந்த செய்தியை வந்து சைனா வெளியுறவுத்துறை சைனா குடிமக்களுக்கு வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இதில் 1000 அர்த்தங்கள் இருக்கு, 1000 பொருட்கள் இருக்கு, 1000 விஷயங்கள் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு நாட்டை உளவு பார்ப்பது அப்படின்னா உளவுத்துறைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த உளவுத்துறை உளவு ஆட்கள் வந்து நாட்டின் ஒரு உட்பகுதிக்கு போயிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ரகசியம் உளவு பார்த்து அந்த நாட்டிற்கு செய்திகளாக அனுப்புவாங்க, புகைப்படங்களாக வரைபடங்களாக இதெல்லாம் அனுப்புவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம முக்கியமான அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும். என்ன போர்டுனா, இங்கே புகைப்படம் எடுக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது, முக்கியமான பகுதி, இங்கே புகைப்படம் எடுக்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் புகைப்படமாக இருக்கும். இப்போ வந்து உளவுத்துறைக்கு வேலையில உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொருளாதார வல்லரசு அப்படின்னு நமக்கு நம்மளே வேற யாரும் சொல்ல முடியாது, நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வந்து சிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பு வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணல. அதை வந்து நான் முதன் முதல்ல நான் தான் ஒரு பதிவாக போட்டிருந்தேன், ஏன் இந்தியா வந்து சிப்பை தயார் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்னூட்டமாக நிறைய பேர் போட்டாங்க, அது வந்து 10 பில்லியன் அளவுக்கு ஆகுங்க, நிறைய செலவாகுங்க, அதெல்லாம் காம்படேட் பண்ணி லாபம் கிடைக்காதுங்க, சைனாக்காரன் பண்ணுறான், தைவான்காரன் பண்ணுறான், கொரியன்காரன் பண்ணுறான், இஸ்ரேல் பண்ணுறான், அமெரிக்கா பண்றாங்க, ஆனா இந்தியாவெல்லாம் அது பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்ப ஒரே ஒரு கேள்வி, ஏன் தைவான் பண்றான், ஏன் சைனாக்காரன் பண்றான், அமெரிக்காக்காரன் பண்றான், தென்கொரியா பண்றான், கொரியன்ஸ் எல்லாம் பண்றானுங்களா சிப்பு, நம்ம இந்தியா மட்டும் ஏன் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாவில என்ன தயாரிக்கணும் என்ன தயாரிக்க கூடாது அப்படிங்கறத அமெரிக்காக்காரர்களும் வெளிநாட்டுக்காரர்களும் தான் முடிவு செய்யறாங்க. ஒரு 15 முன்னாடி மரபுசாரா எரிசக்தி அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் வந்து பயோகேஸ் போடுங்க, வீட்டுக்கு வீடு பயோகேஸ் போடுங்க, மானியம் கொடுக்கறோம், புகையில்லாத அடுப்பு கொடுக்கறோம், புகையில்லாத அடுப்பு எடுங்க, அங்க வீணா போகக்கூடிய விறகுகளை நீங்க வந்து எரிபொருளா பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு 15-20 முன்னாடி நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வந்து விளம்பரமா போட்டாங்க. ஆனா இன்னைக்கு மூளைக்கு மூளை எங்க திரும்பினாலும் பாத்தீங்கன்னா, 2 மில்லியன் மக்கள் பெண்களுக்கு நாங்க கேஸ கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்பிஜி கொடுத்துட்டோம், இது ஒரு பெரிய சாதனை, இந்தியாவினுடைய சாதனைன்ட்டு நம்ம நாட்டினுடைய பிரதமரே வந்து அதற்கு விளம்பரம் கொடுக்கிறாரு. ஏன் வந்து கேஸ் எல்லாம் ஏன் விளம்பரம் கொடுக்கணும், கேஸ விளம்பரம் கொடுத்து விற்கக்கூடிய ஒரு பொருளா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த கேஸ வந்து ஒரு காலத்துல இந்திய அரசாங்கம் பெற்றது, இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் ஷெல்லு இவங்க எல்லாம் அந்த கேஸ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர்களுடைய விளம்பர தூதராக நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. எல்லாத்தையும் தயாரிக்கிற ரிலையன்ஸ் ஏன் சிப்பு தயாரிக்கல, சிப்பு மட்டும் ஏன் ரஷ்யா சைனா கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிப்பு வந்து சைனா ரொம்ப காம்படேட்டிவ் பிரைஸ்ல கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க, அந்த ரேட்ல சிப்பை தயார் பண்ணி நமக்கு எந்த லாபமும் வராது. அதனால ரிலையன்ஸ் வந்து சிப்பெல்லாம் தயாரிக்கிறதுல சைனாகிட்டே வாங்கிட்டாங்க. இப்ப சிப்புனா என்ன அப்படின்றது முதல்ல இருக்கு. இப்ப சிப்பு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும், சாதாரணமா நம்ம வீட்டில் பயன்படுத்துகின்ற எல்சிடி பல்ப்ல இருந்து டிவில இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து மிக்சியில இருந்து ஏசியில இருந்து எல்லாமே சிப்பு அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் தான் இயங்குகிறது. இப்ப நம்ம கையில செல்போன்ல பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த செல்லுக்கான எல்லாமே வந்து இந்த தொழில்நுட்பம், அதாவது கம்ப்யூட்டர் தான் அந்த சிப்பு வந்து சிப்புங்கிற தொழில்நுட்பத்தில் தான் இயங்குகிறது. அப்ப இந்தியா முழுக்க எத்தனை கைபேசி வைத்திருக்கிறோமோ, டச் ஸ்கிரீன் வச்சிருக்கோமோ, எத்தனை கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோமோ, எத்தனை எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோமோ, எத்தனை ராணுவ டாங்கிகள் வச்சிருக்கிறோமோ, ராணுவ வாகனங்கள் வச்சிருக்கோமோ, இப்ப கார் ஓட்டாங்க கூட கார் கூட சிப்பு தொழில்நுட்பத்தில் தான் இயங்குகிறது. அப்ப இது எல்லாமே சிப்பால தான் பயன்படுத்துகிறது. இந்த சிப்பை தயாரிச்சது யாரு, சைனாக்கார. சிப்பை தயாரிச்சு சைனாக்கார நமக்கு ரொம்ப கம்மி ரேட்ல வாங்கிக்கங்க, ரொம்ப கம்மி ரேட்டு, மேனுபேக்சரிங் காஸ்ட்டை விட கம்மியா கொடுக்குறேன், மொபைல் வந்து 1500 டச் ஸ்கிரீன் கொடுக்குறேன், வாங்கி சாப்பிடுங்க போடுங்க, 500 மொபைல் போன் கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சைனா போனை கொடுத்துட்டேன். ஈவன் ஆப்பிள் போன்னா கூட அமெரிக்காவில் விற்கிற ஆப்பிள் போன் சிப்பு வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது, இந்தியாவில் விற்கக்கூடிய ஆப்பிள் போனுடைய சிப்பு மட்டும் சைனாவில் தயாரிக்கப்பட்டது. அப்ப அந்த சிப்பு எல்லாமே சைனாக்காரன் கொடுத்துருக்குறான். அப்ப இந்த சைனாக்காரன் கொடுத்த சிப்ப சைனாவில் உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா கருவிகளிலும் அவர்கள் ஊடுருவ முடியும்,
கம்ப்யூட்டர்ல இருக்கிற தகவல்களை ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் அவங்களால எடுக்க முடியும். இதே சிப்பு தான் நம்முடைய ராணுவத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ராணுவத்துல எத்தனை வாகனங்கள் இருக்கு, எந்த இடத்துல அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அந்த வாகனம் வந்து பயன்படுத்தத்தக்க வகையில இருக்கிறதா, பயன்படுத்தத்தக்க முடியாத வகையில இருக்கிறதா, எந்த அளவுக்கு அதனுடைய வேகம் இருக்கிறது, விவேகம் இருக்கிறது, எந்த அளவுக்கு சூடும், இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து பார்க்க வேண்டியிலங்க. இந்த சிப்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு சைனால இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் சைனாக்காரன் இப்ப சொல்றேன், நாங்க 67 இருந்த மாதிரி நாங்க இல்ல, இப்ப நாங்க வேற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியா பணிந்து போனாலும் கூட இன்னைக்கு சைனா வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அந்த அறிவிப்பு என்று சொன்னால், சீனர்கள் யாரும் இந்தியாவிற்கு பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்ப இந்தியா நினைக்குது, இந்தியா நம்ம எல்லா டெக்னாலஜியும் நம்ம சீக்கிரட்டா வச்சிருக்கிறோம், ரகசியமா வச்சிருக்கிறோம்னு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தினுடைய சாப்ட்வேரும் எல்லாத்தினுடைய சிப்பும் சைனாவில் தயாரிக்கப்பட்டது. அதனால சைனாவில் இருந்து கொண்டே இந்த எல்லா தகவல்களையும் அவர்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து தகவலை எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மோசமான ஒரு நிலை இருக்கிறது. அப்ப